ஹலோ எவ்ரிவன், எம்சி தமிழ் சீனியர் அலாங் வித் என்டையர் டீம் இயர். இப்போ இருக்கிற இடம் ஸ்ரீ ராகவேந்திர கல்யாண மண்டபம். எஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கல்யாண மண்டபம். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஈவெண்ட்டிங்க, அவருடைய மகளுடைய வெட்டிங் ரிசப்ஷன் இங்கே போயிட்டு இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குரு அலாவுதீன் ஏல்டி இவெண்ட்ஸ், எங்களை இன்வைட் பண்ணதுக்காக இங்கே வந்து கேம்ஸ் ஆல்லாம் போட்டிருந்தோம். இதுக்கு நடுவில் இன்னொரு சர்ப்ரைஸ், எங்களுடைய டீம் மெம்பர் பிரவீனுடைய பர்த்டே, அதை தான் இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்வைட், இந்த லைவோட கேப்ஷன் என்னவாக இருக்கும்னா, சிஇ டீம் மெம்பர் பிரவீன்ஸ் பர்த்டே பார்ட்டி அட் ராகவேந்திரா கல்யாண மண்டபம் அப்படின்றது தான். ஸோ அண்ட் ரொம்ப நிறைய சவுண்ட் வந்து ஜி சாப்பிட்றதுல இருக்கக்கூடாது, சோறு போட்டா பிப்ரவரி சுருத்தி கை காட்டிருங்க. ஆக இப்பொழுது நடிகர் சிவா அவர்கள், நடிகர் சிவா அவர்கள் இப்பொழுது தம்பி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். போங்க, நடிக்காதீங்க, போங்க, இதுலேயும் நடிப்பா, போயா, வாழ்த்து சொல்லி அவனுக்கு பாராட்டியா. நடிகர் சிவா ஆடே சென்டிமெண்டா பேசணும். இப்போ ரீசெண்டாக தான் வந்து சென்னை ஒன் ப்ரொஃபஷனலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிங், நடிக்க திறமை வாய்ந்தவர். படுத்து விஜயோட அடுத்த படத்தில் இல்லைடா, அது என்ன ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, அதுவும் வந்து ஆக்டிங்கில் ஒரு இதுதான். ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிவிட்டு அண்ட் தென் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து எம்சிங் பண்ணார். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 days பிஃபோர் தான் அவருடைய ஃபஸ்ட் ஷோ ஹோஸ்ட் பண்ணார், ஒரு பர்த்டே பார்ட்டி. உண்மையிலே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் மேலும் மேலும் அடுத்த வருஷம் அவரோட இப்போ அவர் பர்த்டே பார்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சஸ்பென்ஸ். அவர் பர்த்டே பார்ட்டிக்காக வந்து இன்றைக்கி ரஜினிகாந்த் சார்லேருந்து தனுஷ் சார் அண்ட் அனிருத் சார் வந்திருந்தார். நம்ம வந்திருந்தாங்க, இப்போ கேக் கட்டிங்கப்போ போயிட்டாங்க. அவங்க உள்ள கல்யாணம் வந்ததுனால வந்து நாங்கள் அப்படியே வெளியே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அவருக்கும் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இத்தனை பெரிய தலைகள் வந்துட்டு வர பாராட்டிக்கு போனது வந்து மிகப்பெரிய வரம்னு கூட சொல்லலாம். அந்த சூப்பர், அவங்களே வந்து அவனை பாராட்டினாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி அவனுக்கு ஹாப்பி பர்த்டே இல்லைன்னா நின்று கை கொடுத்து போயிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ சூப்பர். நைட்டு வந்து ட்ரீட் வைப்பான், அதையும் சொல்லிடுறேன், ட்ரீட் வைப்பான். அண்ட் இந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ட்ரீட் வைப்பான், பார்க்க போகிறவங்களுக்கும் ட்ரீட் வைப்பான். பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் லாட். ஓகே, தேங்க்யூ எல்லா ஆடியோ டீம், தமிழ் சார், இந்தியா மத்தவங்க யாரும் பற்றி லாம்போ அவர்கள், ஹரி அவர்கள், கீர்த்தி அவர்கள், சிவா ப்ரோ, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸ் ஃபார் மீ, அண்ட் தேங்க்ஸ் லாட். எஸ், அவர் தோலா படம் மாதிரி எப்பயுமே வாவ் சர்ப்ரைஸ் அப்படின்னு வா மூமெண்ட்டுக்கு இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கல சீரியஸா, நான் வந்து எதிர்பார்க்கல. ஓகே ரைட், சூப்பர், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். ஆண்டி இன்னைக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நாள், இன்னும் இன்னைக்கு நாள் பற்றி சொல்லு. இன்னைக்கு நம்ம வந்து ரஜினி சாரை பார்த்தோம். அதான் ப்ரோ, இந்த நான் பிப்ரவரி ஒன்பது சொல்கிறப்பே நான் 8 அன்னைக்கு இங்கே நம்ம போகிறோம், என் பர்த்டே அன்னைக்கு அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக, நான் என் பர்த்டேனு யாருக்கும் தெரியக்கூடாது, யார்ட்டி சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன். ஆமாம், காலையிலே வந்தோடனே எனக்கு எஃபியில் காட்டிடுச்சு, எல்லார்ட்டையும் போட்டு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் வந்து அவங்க எஃபியில் வந்து இது பண்ணான்னு பார்த்தேன், ஆனால் இது இது பண்ணிட்டேன் நான், பண்ணியும் அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். உண்மையிலங்க செம்மையாக இருந்துச்சுங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரஜினி சார் நேரில் பார்த்தோம், எப்படி சொல்கிறது, மனுஷன் செம்ம ஸ்பீடாக இருக்காருங்க. ஃபோட்டோவில் கூட எனக்கெல்லாம் பிடிக்க முடியலங்க, சர்ட்டு பொறுத்து இந்த வயசுலேயும் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் ஸ்பீடாகவும் ரொம்பவே எப்படி உண்மையிலானே சம்ம ஸ்பீடு, உண்மையிலே ரொம்பவே எல்லாரையும் நேரில் பார்க்கறது வந்து, அதுவும் எல்லாரையும் நேரில் பார்க்கறது, அதுவும் வந்து பிரவீனுடைய நாளைக்கு வாக போகிற பெரிய நடிகர். அதனால் அந்த அவர் பிறந்தநாளப்போ எல்லாரையும் பார்க்கும்போது ஸ்டில் மோர். எஸ் இன்னைக்கு நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கேம் ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கோல்ஃபு அண்ட் தென் எஸ் எஸ் அடுத்து நடிகர் சிவா உட்காந்துருக்கிறது வந்து
அது குழந்தைகள் விளையாடும் அந்த பால் இது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் கேம்ஸ் எல்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் அங்கே வந்து பவன் டேரோ ஸ்டால்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து தேங்க்ஸ் டு அலாவுதீன் அண்ணா. ஏன்னா வந்து அலாவுதீன் அண்ணா தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஏன்னா வந்து அந்த அண்ணன் தான் சொன்னது, பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷன் தெரியும். ஸோ தேங்க்ஸ் டு அலாவுதீன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யாருக்கும் ஷேர் பண்ணுறீங்களா பிப்ரவரி சுற்றி? ஓகே, நிறைய ப்ரொபோசல் வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, பை பாய்.